சென்னையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள மாற்றுத்திறனாளிகள் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மாற்றுத்திறனாளிகள் பிறரது உதவியின்றி எளிதாக வாழும் வகையில் அனைத்தும் சாத்தியம் என்னும் தலைப்பில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் வீடுகளில் சமையலறை, குளியலறை, வரவேற்பறை உள்ளிட்டவற்றை எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பதை விளக்கும் வகையில் அரங்குகள், மாற்றுத்திறனுடையோர் படிப்பதற்கான புத்தகங்கள், பிரத்யேக இசைக்கருவிகள், உலக இந்திய வரைபடங்கள், சதுரங்கம் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட ஏராளமான அம்சங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து தையல் எந்திரம், இருசக்கர நாற்காலியுடனான வாகனம் மற்றும் பேட்டரி வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிய முதலமைச்சர் அதன் பின்னர் மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனையில் மாற்றுத்திறனுடையோருக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.